நம்மெல்லாம் இது வரைக்கும் கார் டாக்ஸி, பைக் டாக்ஸின்னு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ பிளான் பண்ண இடத்துக்கு டைமுக்கு போய் சேர முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டிராபிக் பிரச்சனை இல்லாம டிராவல் பண்றதுக்காகவே ஸ்பெஷலா ஹெலிகாப்டர் டாக்ஸி சர்வீஸ் வரப்போகுது. இப்போ எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்க இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்னா, பெங்களூர்ல அக்டோபர் 10 தேதியில இருந்து இந்த தனியார் ஹெலிகாப்டர் டாக்ஸி சர்வீஸ் சிறப்பா தொடங்கப்படும்னு ஃபிளைபிளேட் என்ற கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சில வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல பயங்கரமான மழை காரணமா அங்கிருந்த மக்கள்லாம் போட், ஸ்பீட் போட், டிராக்டர், ஜேசிபி மெஷின்ஸ்னு இதுல எல்லாம் கிட்டத்தட்ட 50 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் கொடுத்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுல ரோடோட ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு காலில் தண்ணி படாம போகணுமா, அதுக்கும் இங்க வண்டி இருக்குப்பா அப்படின்னு ரோடுக்கு நடுவுல ஒரு மரப்பலகையை போட்டு ஒருத்தர் மினி போட் சர்வீஸே நடத்தின ஒரு வீடியோ ரீசெண்டா சோசியல் மீடியால எல்லாம் வைரலாகி எல்லாருமே பாத்துருப்போம். அந்த வகையில இப்போ ஒரு வழியா அந்த மழை வெள்ளம் எல்லாம் சரியாகி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காங்க. அதே நேரத்துல பெங்களூர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வர மொதல் விஷயம் அந்த ஊரோட டிராபிக்கா தான் இருக்கும். ஆனா இந்த டிராபிக் பிரச்சனையை சமாளிக்க இப்போ நாங்க ஹெல்ப் பண்றோம்னு ஃபிளைபிளேட் என்ற கம்பெனி கொண்டு வந்திருக்க விஷயம் தான் இந்த ஹெலிகாப்டர் டாக்ஸி சர்வீஸ். ஏற்கனவே பெங்களூர்ல கார் டாக்ஸி, பைக் டாக்ஸி, அப்புறம் இப்போ ரீசெண்டா டிராக்டர், போட் டாக்ஸின்னு ஆண்ட்ராய்டு அப்டேட் மாதிரி நிறைய வெர்ஷன்ல டாக்ஸி இருந்தாலும் இந்த ஹெலிகாப்டர் டாக்ஸிக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, எல்லாம் ஓகே, இதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும், எப்போலாம் அதுல போக முடியும்னு கேட்டீங்கன்னா, வார நாட்கள்ல மட்டும்தான் இந்த ஹெலிகாப்டர் டாக்ஸி சர்வீஸ் கிடைக்கும். அதோட ஒரு முறை போகணும்னா 3,250 ரூபாய் இதுக்கான கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட முதல் கட்டமா பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வரைக்கும் இந்த சர்வீஸ் கொடுக்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்றத பொறுத்து இந்த ஹெலிகாப்டர் டாக்ஸி சர்வீஸ் வைட் ஃபீல்ட், எலக்ட்ரானிக் சிட்டின்னு இந்த ஏரியாக்கெல்லாம் விரிவாக்கம் செய்யலான்னு இருக்கும்னு ஃபிளைபிளேட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட உயர் அதிகாரி சொல்லியிருக்காரு.